சோவியத் வீழ்ச்சிக்கு பிறகு சர்வதேச அரசியலில் முக்கிய திருப்பமாக பார்க்கப்படும் உக்ரைன் போர் எதிரொலியாக ரஷ்யா மீது அடுக்கடுக்கான பொருளாதார தடைகளை அமெரிக்கா விதித்து வருகிறது. இதனால் வடகொரியாவையும் விஞ்சி அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளால் அதிக அளவில் பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்ட நாடாக ரஷ்யா உருவெடுத்துள்ளது. இதனால் பெரும் வீழ்ச்சியை சந்தித்த ரஷ்ய நாணயமான ரூபல் ரஷ்யா மேற்கொண்ட பதில் நடவடிக்கைகளால் போருக்கு முந்தைய நிலையை மீண்டும் எட்டியுள்ளது. மாஸ்கோ பங்கு சந்தையில் முன்னேற்றம் கண்டுள்ளது. இது ரஷ்ய பொருளாதாரத்தின் உண்மையான பிரதிபலிப்பா அல்லது கடும் கட்டுப்பாடுகளால் கட்டமைக்கப்பட்ட பிம்பமா என்ற விவாதங்கள் ஒருபுறம் இருக்க அமெரிக்கா அடுத்த அஸ்திரத்தை ஏவியுள்ளது. இம்முறை ரஷ்ய அதிபர் புதினின் மகள்கள் மரியா காதரினாவை குறிவைத்தது. உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரர் புதின்தான் என்று அவ்வப்போது குற்றம் சாட்டும் அமெரிக்கா அவர் தமது மகள்கள் பெயரில் பெருமளவு சொத்துக்களை பதுக்கி வைத்திருப்பதாக நம்புகிறது. தற்போதைய தடைகளால் அமெரிக்க நிதி அமைப்பில் புதினின் மகள்கள் எந்த பணப்பரிமாற்றமும் செய்ய முடியாது. அமெரிக்காவில் அவர்களுக்கு சொத்துக்கள் இருந்தால் அவையும் முடக்கப்படும். ஆனால் ரஷ்யாவோ புதினுக்கு மறைமுகமாக எந்த சொத்துக்களும் கிடையாது என்பதால் அமெரிக்க தடைகளால் எந்த பலனும் இல்லை என்கிறது. ரஷ்ய மத்திய வங்கியின் $300 பில்லியன் மதிப்புள்ள அந்நிய செலாவணி சேமிப்பை முடக்கும் அளவுக்கு உக்கிரம் காட்டிய அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் ரஷ்ய எரிபொருள் ஏற்றுமதியில் மட்டும் கை வைக்கவே இல்லை. காரணம், அதுதான் ஐரோப்பா குளிர் காய்வதற்கான ஆதாரம். ரஷ்யாவுக்கோ எரிபொருள் ஏற்றுமதிதான் முக்கிய வருவாய் ஆதாரம். அதற்கு எந்த ஒரு பங்கமும் வராத வரை உக்ரைன் போரை எந்த நெருக்கடியும் இன்றி ரஷ்யாவால் தொடர முடியும். அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் கைவசமிருந்த பொருளாதார அஸ்திரங்கள் அனைத்தையும் ஏவி ஓய்ந்துவிட்டன. ஆனால் ரஷ்ய எரிபொருள் ஏற்றுமதியை கட்டுப்படுத்தாத எந்த ஒரு தடையும் அர்த்தம் இல்லாததுதான் என்பதே நிதர்சனம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.